ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பெட் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நிஷான். நம்ம இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்றால், புறாக்களுக்கு வரக்கூடிய அம்மை நோய், அது என்ன காரணத்தால் வருது, அதை எவ்வாறு வழிமுறையில் குணப்படுத்த முடியும் என்ற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக கதைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முதல்ல, இதுவரைக்கும் பெட் யூனிவர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புறாவுக்கு வரக்கூடிய அம்மை நோய் தொடர்பாக நம்ம மூன்று விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். ஒன்று, முதலாவது நோய் வர காரணம் என்ன, மற்றது நோய் எந்தெந்த இடங்களில் வரக்கூடும், மற்றது நோய் வந்தால் அதை எவ்வாறு குணப்படுத்த முடியும் என்ற விஷயத்தை நம்ம மூன்று விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. இதில் முதலாவது விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நோய் வரத்துக்கான காரணம். இங்கே வந்து இந்த நோய் வந்து புறாக்களுக்கு குஞ்சுகளாக இருக்கும்போது மட்டும்தான் காணப்படும். ஒரு அடல் பேர், அதாவது பெரிய பேராக இருக்கும்னு சொன்னால் அந்த புறாக்கு வந்து இந்த நோய் வரத்துக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. குஞ்சுகளுக்கு தான் அதிகமாக இந்த நோய் வாய்ப்பு தாக்க போகிறது. அதாவது இந்த நோய் ஏன் வருதுன்னு சொன்னோம்னு சொன்னால், இந்த புறாவிற்கு காணப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த அம்மை நோய் ஏற்படுது. எப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்று பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச், அதாவது கோடை காலங்கள்லேருந்து மாறிகாலமாக மாறு அந்த பீரியடில், அல்லது மாறிகாலத்துலேருந்து கோடை காலமாக மாறு பீரியடில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த புறாக்களுக்கு குறைவாக காணப்படுறதுனால புறாக்கள் குஞ்சுகளுக்கு அதிகளவாக இந்த அம்மை நோய் ஏற்பதுக்காக அண்மை அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுது. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த நோய் வரக்கூடிய இடங்கள், புறாக்களுக்கு எந்தெந்த இடங்களில் வந்து நோய் வரக்கூடிய பார்த்தோம்னு சொன்னால், புறாக்களுக்கு எந்தெந்த இடங்களில், அதாவது இறக்கைகள் அதை குறைவாக காணப்படுது, அந்தந்த இடங்களில் வந்து அதிகமாக இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், சொண்டு, அந்த அதில் அழகு அழகை சுற்றி இருக்கிற இடங்களில் காணப்படும். மற்றது வந்து கண்ணை சுற்றி உள்ள இடங்களில் இந்த நோய் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குஞ்சுகளாக இருந்தால் அந்த கழுத்து பகுதிகளையும், அதில் ரோமங்கள் குறைவாக இருக்கிறதுனால அங்கே வரத்துக்கு அதிகமாக காணப்படும். அடுத்தது வந்து மோஷன் போகிற இடத்துலையும் வந்து இந்த நோய் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு காணப்படுது. அப்போ அப்படி நோய்கள் ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே வந்து கண் இப்படியான இடங்களை ஒரு இடம் செக் பண்ணிக்கொள்ளணும். நோய்கள் ஏற்பட பறவையில் இப்படியான இடங்களில் வந்து அம்மை இருக்குதா இல்லையாண்டா செக் பண்ணிக்கொள்ளணும். மருத்துவம் பண்ண முதல்ல, அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், எவ்வாறு இதுக்கு நோயை தீர்வு செய்கிறதுக்காக எவ்வாறு மருத்துவ விஷயங்களை பார்க்கலாம் என்று பார்ப்போம். அதாவது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், நோய் வாய்ப்பட்டு அந்த புறாவினை தனிமைப்படுத்தும். தனிமைப்படுத்துகிற ரெண்டு வகையான முறையில் வந்து மருத்துவத்தை பண்ண முடியும். ஒன்று வந்து நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து வேப்பெண்ணெய், அடுத்து வந்து மஞ்சள் நாட்டு மஞ்சள் தூள், அடுத்து வந்து கல்லுப்பு. கல்லுப்பை தூளாக்கி மூண்டையும் சேர்த்து என்ன செய்யணும், ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துட்டு அதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு நெருப்பில் சூடாக்கிட்டு, சூடு ஆறுனத்துக்கு பிறகு வர அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறத வந்து என்ன செய்யணும் சொன்னால், அந்த புறாவிண்ட அம்மை நோய் தாக்கப்பட்ட அந்த அம்மை நோய் காயங்கள் இருக்கிற இடத்துல வந்து தேய்ச்சி விடணும். இதை நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டி வரும். அதாவது காலையில் ஒரு தடம், ஈவினிங் ஒரு தடம்னு சொல்லி கண்டினியூஸாக மூணு நாளைக்கு செஞ்சிங்கன்னா, அந்த நோய்கள் அம்மை நோய் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் காஞ்சமாக போயிட்டு அந்த அம்மை நோய் பூரணமாக குடமடைகிறதுக்கான அதிகமாக வாய்ப்பு காணப்படுது. நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், இங்கே வந்து நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததில்லை, பட் வந்து காமனாக எல்லோரும் சொல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதாக சொல்கிறேன். டூத்பேஸ்ட், அதாவது க்ளோக்கடாக இருந்தாலும் சரி, சிக்னலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டூத்பேஸ்ட் எடுத்து அம்மை நோய் காயங்கள் எங்கெல்லாம் காணப்படுதோ அந்த காயங்கள் மீது வைப்பதன் மூலமாக இந்த நோயை குணப்படுத்தலாமான்னு சிலர் கருத்து காணப்படுது. என்ன நண்பர்களே, இவ்வாறான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வாறான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் வந்து இணைய நபர்களுக்கு தெரியப்படுத்தும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. Press the bell icon on the YouTube app and never miss another update.